ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பண்ணி ஸ்டோரியில் நல்லா நடிச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். சார் அண்ணனுக்கு வந்து கதிரூர் வழியாக பணத்தை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. இதனால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார் அண்ணனும் மயில் வெளில நின்றுட்டுருக்காங்க. அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் வந்து நீங்கள் காலைல செக்இன் பண்ண வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகிறாங்க. மயில் ஒன்று, நான் இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு அழுதுகிட்டே கிளம்புறாங்க. இரு, எனக்காக ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சார் அண்ணன் சொல்கிறாரு. தம்பிங்க வந்து பணம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அண்ணன் சொல்கிறாரு. இருந்தாலும் அவங்களுக்கு எங்கேருந்து காசு வரும், வேணாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அழுகுறாங்க. சார் அண்ணன் அந்த மயிலை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போதே கதிர் ஃபோன் பண்ணுறாரு. உன் ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பணம் வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சார் அண்ணன் சொல்கிறாரு. சரி, இவ்வளோ நேரம் நீ அவங்கள வெயிட் பண்ண வச்சதே தப்பு, ஃபஸ்ட்டு போய் ரூம் போங்க, அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு வச்சிடுறாரு. பணம் வந்துடுச்சு மயில் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போய் காசு கட்டிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. சார் அண்ணன் வந்து அப்செட்டாகவே இருக்காரு. தம்பிங்க எப்படி பணம் அரேஞ்ச் பண்ணாருங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செந்திலுக்கு கால் பண்ணுறாரு. அவர் எதுவுமே சொல்லாமல் பணம் வந்துச்சு இப்போ அதை பற்றிலாம் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா பேசலான்ட்டு வச்சிடுறாரு. சரண் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. சரி, மயில் வந்து நான் அம்மாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு அவரை பார்த்தாலே ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குமா, எல்லாமே நான் பண்ணிவிட்டு அவர் பாவம் 2 மணி நேரம் வந்து பணத்துக்காக அப்படி வந்து தவஞ்சு நின்னார், என்னமே தெரியாத மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தூக்கிவோம், அந்த தலை மேலே போட்டுக்காது, பொண்டாட்டி ஹனிமூன் கூட்டிகிட்டு போகும்போது பணம் எடுத்துகிட்டு வராமல் வர்றது அவர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவங்க பண்ண தப்பை வந்து நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. திரும்பி வந்து ரூம்குள்ளே போகிற மயில் வந்து ஏதோ வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஹனிமூன் போன் கேட்டுட்டு இருந்தேன், அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் மறந்துட்டேன், திடீர்னு ஒரு நாள் மாமா வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோடனே நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் சரியாக பார்க்காம அந்த ரூமை போட்டேன், எனக்கு ரொம்பவே வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. சரி, வீடு நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரண் சொல்கிறாரு. சரி மாமா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுலாம், நம்ம இதுக்கப்புறம் இதை பற்றி ரெண்டு பேருமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. சரணன் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ரெண்டு பேருமே கிளம்பலாம், சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து ராஜோட வீட்டில் பாட்டி, அவங்க அம்மா, சித்தி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்ற வீட்டில் வந்து பெரிய பிள்ளை மறுமொழிங்க போனாங்க போலவே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் சமைக்கும்போது கிச்சன்லேருந்து பார்த்தோம், எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு பாட்டி வந்து ஹனிமூன் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலேங்கிறதுக்கு சென்னை போயிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க ராஜி மாப்பிள்ளை, அவங்கள எங்கேயும் அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேட்குறாங்க. அவர் கோமதி புருஷன் இருக்கிற குணத்துக்கு ராஜியை சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம், அதில் தேன் நிலவரம் அனுப்புகிறாங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பசங்க வந்துடுறாங்க. டக்குன பேச்சை மாற்றிடுறாங்க. என்னாத்தா ஏதோ ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க போல், நாங்கள் வந்தோடனே பேச்சை மாற்றிட்டீங்க. அவங்க சின்ன பையன் கேட்குறாரு, ஏன்டா அவங்க சாதாரணமாக தான் பேசுகிறாங்க, நீயே எடுத்து வச்சுட்டு பேசுகிறேன் சொல்லிட்டு ராஜோட அப்பா வந்து திட்டுறாரு. அடுத்து குமாருக்கு பார்த்த பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ பேங்க்கில் போய் நகை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சித்தி வந்து சுதாரிச்சுட்டு, நாங்கள் மளிகை ஜாமான்லாம் வாங்க போகணும், அப்போ அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேர் போனப்புறம் என்ன காப்பு நகை எடுத்துகிட்டு வாங்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன், பொண்ணுக்கு தானே கொடுத்தேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் நகை எதுவும் போடாமல் தான் இருக்க போகிறேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இதனால் என்னெல்லாம் பிரச்சனை இருப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.